ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியானது. அவங்க தான் நம்ம பிகினர் மோட்டோ விலாக அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேமரா தான். ஹலோ கைஸ், நிறைய பேர் இருக்கீங்க, நல்லா இருக்கு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ அப்படின்னா, இப்போ வந்து கேமரா நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம், ஆக்ஷன் கேமரா. ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த சேனலில் வந்து புதுசாக நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வாங்கின ஆக்ஷன் கேமரா, 4K ஆக்ஷன் கேமரா. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை ஆப்ஷன் இருக்குது. இந்த வைஃபை ஆப்ஷன் வந்து நம்ம வந்து மொபைலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 4K ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, வாட்டர் ப்ரூஃப் ஆகும்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியிலையும் வந்து கேமரா வந்து வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 24 மெகா பிக்சல் வந்து வீடியோட குவாலிட்டி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. சரி, வண்டியில் போகும்போது, டென்ட்டு, ஏரோஃப்ளைட்டு, ஸ்கேட்டிங் பண்ணும்போது, போட்டில் போகும்போது, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா, இதை வந்து டவுன்லோட் ஐஸ்மார்ட் டிவி ஆப்புன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஐஸ்மார்ட் டிவின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வைஃபை மூலமா நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வைஃபை, 24 மெகா பிக்சல், இந்த மாதிரி அதோடய டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிளேஸ் வந்து இருக்குது. அது ஆசிங் வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ நம்ம வந்து கையிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்னா வீடியோ வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வீடியோ வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வேணும்னா எடுத்துக்கலாம், அதிலே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து கடையிலே வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து கேமரா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் கேமரா. எடுத்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த இதோடய நம்மளுக்கு வந்து வந்துடும், வாட்டர் ப்ரூஃபோடே வந்துடும். இது வந்து கிளாஸு, வந்து லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி இருக்குது. இது வந்து எப்படி இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வாட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம், வாட்டரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல லாக் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃப்ரண்ட் டோரு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து கேமரா மட்டும் தனியாக நம்மளுக்கு கையில் வந்துடும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஜின்னு சொல்லுவாங்க, இதுதான் நம்மளுக்கு தனியாக கேமரா. சரி ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட்ஸ் வந்து கடை இதெல்லாம் எங்கே இருக்குன்றத வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆர்சி ரிமோட் கண்ட்ரோலு. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் இது. இது ரெட் கலருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இது நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த கீழே ஒயிட் கலரில் உள்ளது பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு, வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட் எதுக்கு பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம கையில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையிலேருந்து படம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து கேமரா வந்து ரிமோட்டை விலாக் பண்ணுறோம்னா ஒவ்வொரு வாட்டியும் கேமரா வந்து ஆன் பண்ணிக்கிட்டு போயிட்டு நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதோடய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கொடுத்துருவோம். வேறு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ கேமராவை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஹெல்மெட்டில் வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து மவுண்டிங் கிட்டு, ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து ஃப்ரண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோடய ஃப்ரண்ட் சைடை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு
இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி ஜாயின் கிளிப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த சைடை வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அக்சசரிஸ் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான லெவல் தான். நம்ம பிகினர் மோட்டோ விலாகர் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேமரா தான். ஸோ இந்த கேமரா வந்து இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இதோட ஒயட் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், 170 வந்து 4K 30 தான் நார்மல்லே இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு ஆப்ஷன், ஆல்ரெடி நான் மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெமரி கார்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 64 GB. ஸோ இந்த மெமரி கார்டை வந்து நம்ம போடும்போது எடுக்கும்போதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமராவை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும், ஆஃப் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். ஸோ ஓகே, நான் வந்து கேமரா வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னா போயிட்டு அதை வந்து இன்செர்ட் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணுறது, இது வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஒவ்வொரு மோடையும் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப் அண்ட் டவுன் சேஞ்ச் பண்ணுறது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி இருக்கும். இதோட பேட்டரி வந்து இந்த இடத்துல பேக் சைடில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி வேணும்னா வேறு ரெண்டு புது பேட்டரி வாங்கிக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து இது வந்து லென்ஸ் இருக்குது, ஒய்ஃபை ஆப்ஷன். ஓகே, வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமரா. ஸோ இதில் வந்து வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 24 நிமிஷம் வந்து இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இந்த ஹவர்லேயே வந்து பற்றி எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இதில் போட்டுக்கிற மெமரி கார்டை பொறுத்து தான் இதோட இது வந்து. இதை தவிர்த்து இப்போ நீங்கள் 128 GBலாம் போட்டிங்கன்னா இதோட ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து மைக் செட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளேபேக்கு, வீடியோ செட்டப்பு, ஃபோட்டோ செட்டப்பு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ செட்டப்பில் போயிட்டு மேலே உள்ள ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோம்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். வீடியோ ரெசல்யூஷன் ஆப்ஷனு, இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அது வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி அப் அண்ட் டவுன் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைவிங் மோடு, வீடியோ ரெசல்யூஷனு, இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு, வாய்ஸ் ரெக்கார்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்த வீடியோ, ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து வந்துடும். வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து வந்துடும். நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த வந்து லாஸ்ட்டில் அந்த மெனு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பட்டன் ஏற்றோம், நம்ம வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம எடுத்ததெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த செலக்ட் பட்டன் எடுத்தோம் அப்படின்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். மறுபடியும் அதை ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். மறுபடியும் இந்த பின்னாடி வந்து இந்த மோட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளேபேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளேபேக் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எத்தனை வீடியோ எடுத்துக்கணுமோ அந்த வீடியோ வந்து லோட் ஆகும். இப்போ 6 வீடியோ எடுக்கணும்னா 6 வீடியோ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது உங்கள் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து செலக்ட் ஆகும்.
அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த வீடியோ வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ப்ளே ஆகும். ஸோ அது வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ அடுத்த வீடியோவுக்கு போகணும் அப்படின்னா அடுத்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும்னாலும் இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், அந்த ஒயிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 170 எவ்வளோ அதிகமாகவே தான் இருக்குது, இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த கேமரா உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் வந்து. ஸோ நல்லாவே வந்து ஒர்த்தபுளான வந்து ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,300 வந்து. ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைக் ஒன்று கொடுப்பாங்க, மைக்கு அண்டு மெமரி கார்டு. அந்த மெமரி கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து A1 A2 இந்த மாதிரி வந்து ரெண்டு பிராண்டில் வந்து இருக்கும். இந்த ரெண்டு பிராண்டெல்லாம் வந்து தான் வந்து நம்ம வந்து மெமரி கார்டு வந்து இந்த கேமராக்கு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து இதில் வந்து சூட்டபுளாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மைக்கும் நம்மளுக்கு இருக்கும், இதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இதில் வந்து சவுண்டும் நம்மளுக்கு வரும். இதை விட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா 700. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் எங்கே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இன்ச்சு இங்கே பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பட்ட பின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத வந்து இதிலே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கேமரா உள்ள ஃபெசிலிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெல்மெட்டில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து இது மோட்டோ விலாக் பண்ணுறது, ஸோ இந்த கேமராவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதோடய கடை லிங்க்கு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.